ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்மால் கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, இது வந்து என்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், இது மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த ஸ்மால் கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏறக்குறைய மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியே ஒரு ஒரு ஃபண்டிங் சிஸ்டம் தான். பட் இதுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெப் அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, smallcase.com smallcase.com அப்படிங்கறதான் வந்து இதோட வெப் அட்ரஸ். இந்த வெப் அட்ரஸ் மூலமா நீங்க இந்த சைட்டை வந்து லான்ச் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்மால் கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுக்காக செப்பரேட்டா ஒரு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் இல்ல ஒரு டிமேட் தனியா தேவைப்படும் அப்படிங்கிறது கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி நீங்க டைரக்டா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஸ்மால் கேஸை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய புரோக்கர்ஸ் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைவ் பைசா, ஆங்கிள் ப்ரோக்கிங், HDFC செக்யூரிட்டிஸ், கொடாக் செக்யூரிட்டிஸ், அப்டாக்ஸ், ஜெரோதா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு அஞ்சு கம்பெனிஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அட் ப்ரெசண்டாக. இன்னும் மேபி இன்னும் ஃபர்தராக மற்ற புரோக்கரும் வந்து இதில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிப்பாங்கன்னு நான் நம்புகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ப்ரீ டிஃபைன்டான ஒரு ஃபண்டிங் சிஸ்டமாக இருக்கும். நீங்க வந்து ஒரு 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 தீம் வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க. அதாவது இந்த ஸ்மால் கேஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஒரு ஃபண்டிங் ஃபண்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீம் ஓரியன்டா இருக்கும். வாட் எவர் மேபி, இப்போ அட் ப்ரெசென்டா பாத்தீங்கன்னா ஆல் வெதர் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற தீம் வந்து ஒன்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு தீம் வச்சிருக்காங்க. ஸோ வாட் எவர் த தீம், அந்த தீமுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரியான சில பிசினஸஸ் சில கம்பெனிஸ் வந்து உள்ள வந்து இருக்கும். அப்போ நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வெயிட்டேஜ் இருந்தாப்புல ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்பிளிட் ஆயிடும். ஸோ ஸ்மால் கேஸுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிமேட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்க இன்கேஸ் டிமேட் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து யூனிட்ஸை வந்து உங்களால பை பண்ணி ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். பட் ஸ்மால் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்பல்சரியாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து இருக்கணும். ஸோ இந்த புரோக்கர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய புரோக்கர்ஸ் அவங்களோட நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டோ ஒரு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டோ இல்லை புது அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இந்த அக்கௌண்ட்டை இந்த ஸ்மால் கேஸ் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபண்ட்ஸாக வந்து டிஸ்கவர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு ஃபண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் கோல்டு. அப்போ இந்த நேம்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஃபண்டில் எதுல வந்து அசட் அலோகேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டிலையும் கோல்டுலையும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளவு மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 235 ரூபீஸ் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதோட க்ரோத் பொட்டன்ஷியல் க்ரோத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.93, அதாவது இதோட பாஸ்ட் ரெக்கார்டு படி இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.94% வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபண்டை வந்து நம்ம இன்னும் ஃபர்தராக வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்வியூவில் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக வந்து இந்த ஃபண்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70-30%. ஸோ அந்த வெயிட்டேஜஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த செக்மெண்ட்டை கிளிக் பண்ணி நம்மளால வெயிட்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும். பட் இந்த வெயிட்டேஜஸை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட புரோக்கர் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களால இந்த வெயிட்டேஜ் பர்சன்டேஜஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஜெரோதா அக்கௌண்ட் மூலமாக நான் லாகின் பண்ணுறேன். இப்போது ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஃபண்டோட வெயிட்டேஜஸ் என்ன, அந்த ஃபண்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க,
என்னென்ன வெயிட்டேஜ், ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் என்னென்ன வெயிட்டேஜ் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ வெயிட்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஈக்விட்டி ஈக்விட்டி அண்ட் கோல்டு ஃபண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, கோல்டு வந்து 30%, ஈக்விட்டி வந்து 70%மா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த 235 ரூபீஸ், அதில் 70% வந்து எதுக்கு அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு அலாட் பண்ணுறாங்க. 30% எதுக்காக அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. இந்த கோல்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா அப்படிங்கிற இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணக்கூடிய கோல்டு பீஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 70% வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிப்பான் இந்தியா ஏஎம்சி வச்சிருக்கக்கூடிய NIFTY 50 பீஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் வந்து 70% ஃபண்ட் வந்து இவங்க அலோகேட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபண்டு. ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு, ஏறக்குறைய ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் வந்து இவங்க டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு ஃபண்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படிங்கிறத நாம பார்ப்போம். அதாவது இந்த ஸ்மால் கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு தீம் பேஸ்டாக இருக்கும். அது என்ன ஒரு தீமா என்ன இருக்கும், இப்போ ஒரு தீம் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் 2021 அந்த தீம்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங் ரூரல் டிமாண்ட் அந்த தீம்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிற தீம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு தீமுக்கும் தகுந்தாப்புல அதுக்கான அந்த ஃபண்ட் அலோகேஷனாக இருக்கட்டும், வெயிட்டேஜஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்கக்கூடிய பிஸ்னஸஸாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. இப்போ அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படிங்கிற தீமில் பார்த்தீங்கன்னா, இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸை வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து சம்திங் ஒரு ஹவுசிங் ரிலவெண்ட்டான ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலவெண்ட்டான ஒரு தீம் அப்படிங்கிறது. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அதில் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் தான் வந்து இதில் கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது மேபி ஒரு சிமெண்ட்டாக இருக்கலாம், மேபி ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்ட்டான ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஃபினான்சிங் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பேங்காக இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டோ, ஒரு தட் மேபி ஒரு வயராக இருக்கலாம், ஒரு டியூப்லைட்டாக இருக்கலாம், பல்பாக இருக்கலாம், ஏதோ எனி திங். ஸோ அந்த தீம்ல ஃபிட் ஆகக்கூடிய பிஸ்னஸஸ் வந்து ரெஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த தீம்ல இருக்கக்கூடிய இந்த ஃபண்டை வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வியூவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த தீமில் நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது இந்த தீமுக்குள்ளே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு நம்ம இது வரைக்கும் பார்க்கல, அதை பற்றியும் வந்து அவங்க சொல்லலை. இப்போ இந்த தீம் ரிலவெண்ட்டாக நம்ம எதுக்காக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த தீமுக்கு இந்த தீம் ஓரியன்டாக என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறாங்க, புதுசாக என்ன மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்து வருது, இல்லை ஒரு ப்ரைவேட்ஸ் கம்பெனி வந்து என்ன விதமான ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஒரு அதாவது கஸ்டமர்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகிட்டு இருக்காங்க, எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஈக்விட்டி ஃபண்டோடையும் இந்த தீம் இருக்கக்கூடிய ஃபண்டையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீம் எப்படி நேவிகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து காட்டக்கூடியது. அதே மாதிரி இந்த கோல்டன் கலர் சார்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்விட்டி அதாவது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த், 1 இயர், 3 இயர், 5 இயர் மேக்ஸிமம் எல்லாமே வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய ரெக்கார்ட் வந்து மேக்ஸிமம் அதாவது 2015 இருந்து 2021 வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து முக்கியமான ஒரு இது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அண்ட் வெயிட்டேஜஸ்.
நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தீமுக்குள்ள என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன வெயிட்டேஜஸ்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களால மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எப்படி வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எதுல வந்து அசட் கிளாஸ் உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து எதுல வந்து அசைன் பண்றாங்க அப்படிங்கறதாகட்டும், அதே மாதிரி என்னென்ன ஈக்விட்டி ஃபண்டு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன கம்பெனியில வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்றாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க எப்படி பார்க்க முடியுமோ அதே மாதிரி இந்த ஸ்மால் கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் நீங்க பார்க்க முடியும். என்னென்ன ஸ்டாக்ஸ்ல வந்து இந்த ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, என்னென்ன வெயிட்டேஜஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, எல்லாமே வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த தீம், இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் அப்படிங்கிற தீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்மெண்ட் வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் அப்படிங்கிற செக்மெண்ட், அடுத்தது வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் அதாவது ஹவுசிங் டெவலப்மெண்ட்டுக்காக ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அதை வந்து தனி ஒரு செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து பில்டிங் ப்ராடக்ட்ஸ் அதாவது பில்டிங் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறமா பெயிண்ட் அப்படிங்கிறத ஒரு தனி ஒரு செக்மெண்ட்டாகவே பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஸ்டாக்கோ இல்லை பல ஸ்டாக்கோ வந்து இதில் ப்ரீபில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது சிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட் இருக்குது, ஜேகே சிமெண்ட் இருக்குது, பெயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் இருக்குது, ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்ஃபின் அண்ட் ஹெச்டிஎஃப்சி கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரியன்ட் இருக்குது, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இருக்குது, பாலிகேப் இருக்குது, பில்டிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஜாரியா செராமிக்ஸ் இருக்கு, பிரின்ஸ் பைப்ஸ் இருக்கு, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெமிலியரான கம்பெனிஸாக தான் இருக்கும், அதே மாதிரி டாப் ரேட்டட் கம்பெனிஸாக தான் இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்குள்ள கவர் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ் அண்ட் கம்பெனிஸை வந்து இதில் லிஸ்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு டாப் ரேட்டட் கம்பெனிஸை தான் வந்து இது பண்ணுறாங்க. அதாவது எந்த மாதிரியான கம்பெனிக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கோ, அதாவது நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த மாதிரியான கம்பெனிஸை வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்மால் கேஸில் இருக்கக்கூடிய இந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. இப்போ கடைசியாக இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த தீமை March 17 வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் வந்து எப்போ ரிவ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 17 அப்படிங்கிறத நமக்கு இன்டிமேட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ரிவ்யூவல் ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீமுக்கு உள்ள வேற எதுவும் புதுசாக செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணணுமா, இல்லை எதுவும் செக்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் எதுவும் புதுசாக ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை எதையும் ரிமூவ் பண்ணணுமா, இல்லை வித்தின் த ஸ்டாக் வந்து வெயிட்டேஜஸ் வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கா, எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணி இங்கே ஆல்டர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு நம்ம என்ன மாதிரி பண்ணுறோமோ அதே மாதிரி ஜஸ்ட் வந்து நம்ம கீப் ஆன் இன்வெஸ்டிங் மட்டும்தான் நம்மளோட ஸ்கோப்பு. நம்ம அதை மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே அது வந்து நம்மளுக்கு அவங்க ப்ரீடிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, பாஸ்ட் ரிட்டர்ன் வந்து சேம் அதே எனக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்ல முடியாது. பட் ஏறக்குறைய அது மாதிரியோ இல்லை அதோட அதிகமாகவோ இல்லை அதோட கொஞ்சம் கம்மியாகவோ வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இப்போ ஒரு செக்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த தீமை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்ஸுக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, 8.33% அப்படிங்கிறது. ஓவரால் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து வந்துடும். இந்த 100%ல 25% வந்து என்ன அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் அலோகேஷன், 41.67% வந்து மிட் கேப் அலோகேஷன், 33.33% வந்து ஸ்மால் கேப் அலோகேஷன் வந்து இதில் இருக்கு. ஓகே, அப்போ இந்த தீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,893 ரூபீஸ் வந்து நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த தீம் இருக்கக்கூடிய இந்த தீம்க்கு இருக்கக்கூடிய பாஸ்ட் ரெக்கார்ட் படி இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.10% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்துருக்கு. வாலட்டைலிட்டியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் வாலட்டைலிட்டி, அதாவது ரொம்ப ஹையான வாலட்டைலிட்டியும் கிடையாது, லோவும் கிடையாது, ஒரு மிட் டைமில் இருக்கக்கூடிய ஒரு வாலட்டைலிட்டி. மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலும் இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு வாலட்டைலிட்டியோட தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அது பக்கத்துலேயே வந்து அடுத்த செக்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்படிங்கிற ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த தீமுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய நியூஸஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ். இந்த நியூஸை வந்து இந்த தீமுக்கு உள்ள வர்றது அப்படிங்கிறதுனால
இதை வந்து இந்த இடத்துல டேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து பிஸ்னஸ் லைனில் வந்த ஒரு நியூஸ், அதையும் டேக் பண்ணாங்க. ஸோ இந்த தீம் ரிலவெண்ட்டாக என்ன நியூஸ் வந்தாலும் அதை வந்து இந்த செக்மெண்ட் இந்த டேபுக்கு கீழே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இந்த ஸ்மால் கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேம் இது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலும் நம்ம இப்போ பார்த்த மாதிரியே வந்து பார்க்க முடியும். பட் அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிட்ஸாக தான் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு HDFC ப்ளூ சிப் ஃபண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எத்தனை யூனிட்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் ஈவன் நீங்கள் டிமேட் மூலமாகவே நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எத்தனை யூனிட்ஸ் அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, உங்களுக்கு அதாவது ஒரு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 10 ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்டாக்குக்கான உங்களுக்கு அந்த ஸ்டாக்ஸ் வந்து எதுவுமே உங்கள் டிமேட்ல வந்து கிரெடிட் ஆகாது. உங்களுக்கு வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டோட யூனிட்ஸ் மட்டும் தான் கிரெடிட் ஆகும் இல்லையா. இப்போ இந்த ஸ்மால் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் கீழே நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்டாக்கும் உங்களுக்கு டைரக்டா வந்து உங்களோட டிமேட்ல வந்து கிரெடிட் ஆகும். அதாவது நீங்க எந்த புரோக்கர் இது மூலமா நீங்க உங்களோட லாகின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த டிமேட் அக்கௌண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டைரக்டா கிரெடிட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன் இதுல எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஒரு 32,892.50 ரூபாய்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அம்புஜா சிமெண்டோட 10 ஷேர் கிடைக்கும், JK சிமெண்டோட 1 ஷேர் கிடைக்கும், ஏசியன் பெயிண்டோட 1 ஷேர் கிடைக்கும், கேன்ஃபின்னோட 6 ஷேர் கிடைக்கும், HDFCயோட 1 ஷேர் கிடைக்கும், கிராம்டன் கிரீவ்ஸோட 8 ஷேர் கிடைக்கும், ஓரியண்டோட 10 ஷேர் கிடைக்கும், கஜாரிய செராமிக்ஸோட 3 ஷேர் கிடைக்கும், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸோட 1 ஷேர் கிடைக்கும். அந்த மாதிரி தான். அதாவது இப்போ சுப்ரீம் இண்டஸ்ட்ரி அதோட வெயிட்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 8.33. அதுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஷேர் வந்து கிடைக்கும். பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஷேர் கிடைக்கும். கஜாரியா செராமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாலிகேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்ஸ் கிடைக்கும். ஓரியண்ட் எலக்ட்ரிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாக் கிடைக்கும். கிராம்டன் கிரீவ்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாக்ஸ் தான் கிடைக்கும். இந்த கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே வந்து உங்க டிமேட் அக்கௌண்ட்ல டைரக்டா வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுல என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா நீங்க ஸ்டாக்கே வந்து நீங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு அதுல இருந்து அந்த ஸ்டாக் அந்த கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய டிவிடென்ட்ஸுக்கும் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. உங்களுக்கு டைரக்டா டிவிடென்ட்ஸும் வந்து பேபிளா இருக்கும். ஒன்னு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனி ரிலவெண்ட்டான என்ன ஒரு கம்யூனிகேஷன் நடந்தாலும் உங்களுக்கு ஒரு உங்கள் ஸ்டாக்ல நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி கிடைக்குமோ அதே சேம் வந்து உங்களுக்கு இப்பயும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் எந்த ஒரு யூனிட்ஸையும் நீங்கள் ஹோல்டு பண்ணலை, நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறீங்க. அப்போது இந்த ஸ்மால் கேஸ் வந்து என்ன பண்ணி தர்றாங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு தீம் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த தீமுக்கு ஆப்ட் ஆகுற மாதிரியான பிஸ்னஸஸோ கம்பெனிஸோ வந்து அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரீபில்ட்டாக வந்து உங்களுக்கு ப்ரீடிஃபைன்டாக வந்து செட் பண்ணி தராங்க வித் வெயிட்டேஜஸோட. இது மட்டும்தான் அவங்களோட வேலை. இதுக்காக அவங்க வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு சார்ஜ் மினிமம் ஒரு சார்ஜ் எடுத்துக்கிட்டு இந்த வேலையை வந்து உங்களுக்காக பண்ணித்தராங்க. இது மட்டும் இல்லாமல் குவார்ட்டர்லி ரிவ்யூ பண்ணி ஒவ்வொரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்சஸ், ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சேல்ஸ் எப்படி இருக்குது, ஓவரால் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இவங்களே வந்து ஆல்டர் பண்ணி எல்லாமே வந்து பண்ணி தர்றாங்க. அதாவது எல்லாமே உங்களோட போர்ட்ஃபோலியோ ஏறக்கூடிய உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து டெய்லர் மேடாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பே பண்ண போகிறீங்க அது மட்டும்தான். அதாவது நீங்களே உங்களுக்கு தேவையான ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரீடிஃபைன்டு போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுதான் வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. அப்போது
நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கக்கூடிய இந்த ஸ்மால் கேஸை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எப்படி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரக்கூடிய வீடியோக்களில் இந்த ஸ்மால் கேஸை பற்றி இன்னும் டெப்த்தாக ஒரு ஃபண்டில் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, நம்மளுக்கு தேவையான ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்டாக்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளே நம்மளுக்கு தேவையான மாதிரி ஒரு தீம் வந்து எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது, அதில் எப்படி ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிக்கிறது, எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.